ஜிவேல் முருகனுக்கு ரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷயே பகருதினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதம், மனோமே வாசி பிரதிஷ்டிதம், ஆவிராவே மயேதி வேதஸ்ய ஆனிஷ்டஹ சுதமா தசீர அதீதேன அகோராத்ரான் சந்ததாம். ரிதம் வதிஷ்யாமி, சத்யம் வதிஷ்யாமி, தர்மம் அவத்து, தர்மம் அவத்து, அவத்து மாம் அவத்து வக்தாரம், அவத்து வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு கௌசிகி உபநிஷத்தினுடைய 16வது மந்திரம் பார்க்க போகிறோம். அது வனப்பிரசத்தை பற்றி பேசுது. இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்திரத்துக்கு வரலாம். இப்போ இனி வனத்துக்கு ஏகம் வானப்பிரஸ்தனுக்கும் சந்நியாசம் செய்து கொள்ளும் யதிக்கும் புத்திரனாயிருந்தால் அங்கே செய்ய வேண்டிய விதியை குறிக்கின்றார். அதாவது ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு பாட்டை கரெக்டாக சொல்லுது. இப்போ நம்ம முன்னாடி போன உபநிஷத்தில் அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்புற இது போட்டிருந்தான். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா பொறுப்புகளையும் பெரிய பையன்கிட்ட மூத்த பையன்கிட்ட ஒப்படைப்பான்னு சொன்னால் அந்த விவரங்கள் இந்த மந்திரத்தை கொடுக்குறாங்க. ஸோ க்ளீனாக புரியும். நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்தையுமே அது க்ளீனாக சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு பிட்டு பிட்டாக சொல்லி வச்சிருக்கு. அப்போ 108 படித்தா தான் பூரணமாகும் எல்லாமே, அது கிளியர் ஆகுது நமக்கு. இப்போ அதை வந்து இப்போது ஒரு அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி தனக்கு வந்து மரணம் வந்துடும்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவருக்கு. தெரியும் அவங்களுக்கு உடம்பு படுத்துறது, மனநிலை இதெல்லாம் தெரிஞ்சிடும், பல பேருக்கு தெரிஞ்சிடும். 70% மக்களுக்கு தன்னுடைய முடிவு தெரியும். பெரிய விஷயம் இல்லை அது. எக்ஸாக்டாக டேட்லாம் கூட சொல்லுவாங்க சில பேர், டேவே சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக பண்ணிடுவோன்ட்டு பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாருங்கிறத இங்கே பார்க்கலாம். இனி பிதா புத்திரியம் சம்பிரதானம் என்பார். சம்பிரதானம், சம்பிரதாயம்னு சொல்கிறோம்ல, சம்பிரதாயம் அது பெரிய சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் நாசிகர்கள் பரப்பிய வேர்ட்ஸ். இதெல்லாம் நாசிகர்களுக்கு வந்து, நாசிகர்கள் வந்து ஒரு மாதிரி இறைவனுக்கு அகென்ஸ்டாக தான் செயல்படுறாங்க அவங்க. இங்கே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அகென்ஸ்டாக தான் செயல்படுறாங்க, இறை கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் பேசுகிறாங்க, நாசிகத்தை தொடர்ந்து பரப்புகிறாங்க. ஆனால் யாரும் பின்னாடி போகிறதில்லை. அதனால் அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குது பிரம்மம். இப்போ நல்ல உயர்வான வார்த்தைகளெல்லாம் இவங்க நாசிகர் பேசி பேசி அது கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. பகுத்தறிவு ஒரு உன்னதமான வார்த்தை, ஆனால் இவங்க இந்த கையில் எடுத்ததுனால அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையாக போயிடுச்சு. அதுமாதிரி சம்பிரதாயங்கிறது என்னென்னா, ஊரில் உள்ள சான்றோர்கள் எல்லாம் உட்காந்து சேர்ந்து பேசி முடிவெடுத்து விதிமுறைகளை வகுத்து இந்த வாழ்க்கையை ஒருத்தங்க வாழ்ந்திருக்காங்க, இந்த வாழ்க்கையை இதனுடைய முடிவு இப்படி போனால் இப்படி தான் இருக்கும்னு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் யோகிகளாலும் வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது, நன்றாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அது. புரியுதா? நன்றாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது அதை எப்படி எங்களுக்கு சாஸ்திரம் பிடிக்காது, சம்பிரதாயம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அசுரன் அர்த்தம், வேறு என்ன? என்ன வேதம் ஃபுல்லாக என்ன சொல்லுது? வழிமுறைகளை சொல்லுது, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. வேறு என்ன சொல்லுது? செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம் பிடிக்காது. நமக்கு டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தை மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் யங் ஜென்ரேஷன் நாங்கள் சுதந்திரம் சுதந்திரம். எது சுதந்திரம்? சுதந்திரம்னா என்ன? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு சுதந்திரம் இருக்கணும்.
சுதந்திரம்னு எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இப்போ இருக்குது. அதனுடைய விளைவுகளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில் ரெண்டாவது வாய்ப்புலாம் கிடைக்காது, அந்த வாழ்க்கை போனதுதான். புரியுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா, விதிமுறைகள் பிடிக்கலை, அதனால் எனக்கு சாஸ்திரம் பிடிக்காது, சம்பிரதாயம் பிடிக்காதுங்கிறான். அது மட்டும் இல்லை, எனக்கு சாஸ்திரம் பிடிக்காது, சம்பிரதாயம் பிடிக்கலைன்னு சொன்னால் உன்னோட ஒழிஞ்சு போட்டோம். சாஸ்திரம் சம்பிரதாயத்தோட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு சமுதாயம் வாழ்ந்துட்டு, அவங்கள கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் நக்கல் பண்ணுறதுமா இருக்குது. பல விதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சினிமாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய என்னது, இந்த இந்தியன் கல்ச்சருக்கு, இந்து சாஸ்திரங்களுக்கு, வேதத்துக்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை தான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே அந்த சம்பிரதானங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை இந்த வார்த்தைகள்லாம் பேச வைக்கிது. சம்பிரதானம்னா தன்னுடைய எல்லா கடமைகளையும் ஒப்படைக்கிறார். என்னென்ன ஒப்படைக்கிறாரு? இது வந்து இதை கேட்குறவங்க நமக்கு அப்படி தோணும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் இங்கே சண்டை போட்டுட்டு வம்பு போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கேஷ் போட்டுக்கிட்டுலாம் கிடப்பாங்க. ஏன்னா எதுக்குமே மெய்ஞானம் இல்லை, மெய்ப்பொருள் அறிவு இல்லை, அதனால் அது தனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் செய்து. அதனால் இனி பிதா புத்திரியம் சம்பிரதானம் என்பார், நன்றாக விஷயங்களை கொடுத்தார். வெளிப்படும் பிதா புத்திரனை சம்போதனம் செய்வார், அவனுக்கு அறிவுரை வழங்குவார். போதனம், சம்போதனம், நல்ல அறிவுகளை கொடுப்பார். ஏன்னா வெளியில் வெளியே போகிறார், வனப்பிரஸ்தமோ இல்லை சன்னியாசமோ, அது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இதை சம்பிரதானம் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்கலாம், தனியாக ஒரு ரூமோ கொள்ளையிலையோ எங்கேயோ ஒரு பகுதியில் தனக்குன்னு ஒரு சூழலை அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இயல்புகளை பற்றி புதிய இயல்புகளால் கிரகத்தை பரப்பி அக்னியை சந்தானம் செய்து ஒரு தீர்த்த குதம்பத்தையும் தீர்த்த கும்பத்தையும் பாத்திரத்தையும் வைத்து புதிய ஒரு தீர்த்த கும்பத்தையும் பாத்திரத்தையும் வைத்து புதிய வஸ்திரமும் உடுத்து தான் வெண்மையுடன் வந்து புத்திரனிடம் மேலே நடத்துவான். இப்போ அவர் வந்து ஒரு ஹோமம் பண்ண போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஹோமம்தான். ஒரு ஹோமம் பண்ணி ஒரு கும்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு புதிய வஸ்திரத்தை உடுத்தி என்ன பண்ண போகிறாங்க? உபதேசங்களை பண்ண போகிறாங்க. இனி என்றது ஒரு பிரசுரணம் முடிந்து வேறு பிரகரணம், ஒரு பிரகரணம் முடிந்து வேறு பிரகரணம் ஆரம்பமாவதை குறித்ததற்கே பிதா புத்திரியம் தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து நடத்த வேண்டுவதான கர்மம் அந்த ஹோமம். சம்பிரதானம் இக்கர்மத்தின் பெயர், இந்த கர்மாவுக்கு பேர் சம்பிரதானம் என்பர். மூதறிஞர் வழங்குவார், இப்படி படித்தவங்க முன்னோர்கள் சொல்வார்கள். எப்பொழுது எதன் பொருட்டு எவன் இந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என வாசங்கை நிகழ்ந்து நிரூபிக்கின்றார். வெளிப்படும் என்பதாதியால், வெளிப்படும்னா வெளியேற போகிறார். வெளிப்படும் பிதா தமது அகத்தில் புத்திராதிகளை விட்டு மேனி ரூபிக்கப்பட்ட பிராணோபாசனம் செய்ததற்குரிய விடமாய் காடு மலை முதலியவற்றை நோக்கி செல்லும் ஒருவன். புரியுதுல? அதெல்லாம் காட்டுக்கோ இல்லை வனத்துக்கோ இல்லை வெளியிலையோ போகிறார். அதாவது உபாசனை பண்ண போகிறார். விசாரம் இல்லை, இது அதுதான் ஆச்சரியம். அந்த காலத்தில் விசாரம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இவங்க வனப்பிரசம் ஃபுல்லாக உபாசனை தான், ஆனால் விசாரம் பண்ணிவிட்டு உபாசனை பண்ணணும். இவங்க விசாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கிரகஸ்தம் முடிஞ்சு நேராக வனப்பிரசம் போகிறாங்க. சன்னியாசம் பண்ணி தான் விசாரம், ஏன்னா யோகம் முடிஞ்சுதான், யோகம் முடிஞ்சுதான் ஞானம். இப்போ பக்தி என்ன பண்ணுது? பக்தி யோகம், பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க? இறைவன் திருவடியை பிடிக்கணும்னு நினைப்பாங்க, அதனால் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு சர்வசித்தி கிடைக்கும். யோகிகள் என்ன பண்ணுறாங்க?
இறைவனுடைய உச்சியை பிடிக்கணும், சிகரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இது காலை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தலையை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? சிகரத்தை பிடிக்கணும்னு தியானம் பண்ணுறாங்க. அதனால் அவங்க துரியன், அமிர்தன், ஆனந்தன் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைகிறாங்க. அது வந்து சித்தியாகிற வரைக்கும் போகணும், இல்லைன்னா அது ஒரு அஜானந்தான். அதுக்கப்புறம் ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? ஞானத்தை விசாரம் பண்ணி உள்ளேயும் வெளியேயும் நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை பெற முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இவங்க கிரகஸ்தம் முடிஞ்சு வனப்பிரசம் தான் போகிறாங்க, அதனால் இவங்களுக்கு உபாசனை தான் தெரியும். சன்னியாசம் போனால் தான் ஞானம் வரும். ஞானம் வந்து சன்னியாசிகள் தவிர வேறு யாருக்கும் ஞானமே கொடுக்கல அந்த காலத்தில். இப்போ பர்த் அவனுக்கு இருந்தால் உண்டு, இல்லைன்னா ஒரு ஆசிரமத்தில் போய் தங்கி ஒரு பெரிய குருவை பிடிச்சி தொண்டு செய்து இப்போ என்ன அது பக்தியில் சரணாகதி ஆவான். குரு ஞானத்துக்குன்னா குருவை பிடிப்பான், தியானத்துக்குன்னா குரு வேணும், தியானத்துக்கும் குரு வேணும். இந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டிலே இருக்கலாம். எது பெட்டர்னால் அந்த காலத்தில் சிஸ்டமேட்டிக்காக வந்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு அக்கறை இருந்திருக்கு. அது கரெக்டான முடிவும் கூட. அதனால் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா பொறுப்புகளை ஒப்படைக்கிறான். அதான், அதாவது சந்நியாச வனப்பிரஸ்த ஆசிரமங்களுள் ஒன்றை பெறுவதும் சந்நியாசமோ வனப்பிரசமோ ஒருவன் இந்த சொல்லும் சொல்லுக்கு மரணமடையும் ஒருவன் என்று பொருளுரைத்தல. மரண தருவாய் வந்துருச்சு. இப்போ இவங்க சன்னியாசியுடைய இந்த கிரகஸ்தனுடைய அறிவு பார்த்தீங்களா, எப்போ சாகிற நேரத்தில் தான் வனப்பிரசம் போவன் இல்லைன்னா சன்னியாசம் போவன் வந்திருக்கான். இப்போ சன்னியாசத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, சன்னியாசம்னா வீட்டை விட்டு போயிடணும், யாருக்கூடையும் லிங்க் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறானுங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க சன்னியாசிங்கிறது அறிவு யாருக்குமே இல்லை. சன்னியாசினா காய் வடிச்சுட்டு வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சன்னியாசம் இறைவனை முதல்ல தேடணுமா கடைசியில் தேடணுமா? நேற்று அந்த விசாரம் பண்ணேன், நேற்று விசாரம் புரிஞ்சிச்சா கேட்டிங்களா? வீட்டில் போய் க்ளீனாக புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? புரிஞ்சுச்சா? என்ன சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவே இருப்புன்னு, அறிவே இருப்புன்னு சொன்னேன், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கருத்து. அறிவே இருப்புனா என்ன? அறிவே இருப்புனா என்ன? நமக்குள்ள ஒரு உயர்ந்த உன்னதமான தத்துவம் இருக்குது, அதுதான் பரம்பொருள். அதுதான் பரம்பொருள். அது நல்லதாக இருக்குது, அன்பாக இருக்குது, அறிவாக இருக்குது, ஆற்றலாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்கட்டும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய டார்கெட்டாக கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் அறியணும். அறிய அறிய என்ன ஆகுது? அறிய அறிய அதனுடைய மகத்துவத்தை அறிய அறிய, அந்த சத்துனுடைய மகத்துவத்தை அறிய அறிய, அதை தான் நாம் செய்யணும். அதோட தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அதோட தான் இருக்கணுங்கிற ஒரு அறிவு வரும். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரே நாளைக்கு, கேஷுவலாக அது 10,000 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேலை செய்கிறீங்க, ஒருத்தர் வந்து 40,000 கொடுக்குறான், அப்போ எங்கே இருப்பீங்க? எங்கே இருப்பீங்க? 40,000 கொடுக்குற இடத்துல இருப்பீங்க. அந்த 40,000 கொடுக்குறதுங்கும் போது உங்களுடைய கனவு கற்பனைகள் எதிர்காலம் எல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்கல்ல, அதையெல்லாம் இந்த அறிவை சத்தை அறிய அறிய அது உங்களுக்கு மகத்தாக விளங்கும், மகத்தாக அது விளங்கும். ஏன்னா அதுதான் பேரறிவு, அதுதான் பேராற்றல், அதுதான் பெரும் வெற்றி, அதுதான் பெரும் பணம், அதுதான் பெரும் புகழ். இது லௌகீகத்துக்கு. இல்லை பரத்துக்கு சொல்ல போனோம்னா அதுதான் அன்பு சொரூபம், அதுதான் ஆனந்த சொரூபம், அதுதான் அறிவு சொரூபம். இது அடையணுங்கிறது அத்தியாவசியமாக கடைசியாக பார்த்துக்கலாமா? இதை நீங்கள் அறிய அறிய இதை கடைசியாக பார்ப்பீங்களா முதல்ல பார்ப்பீங்களா? என்ன எது மகத்துவம்? அதை முதல்ல தானுங்க செய்வாங்க எல்லோரும். இப்போ சாப்பாடு வச்சுருக்காங்க, அவங்க பசியில் வரீங்க, சாப்பாடு வச்சுருக்காங்க, ஒரு தட்டில் தங்க காசு வச்சுருக்காங்க, எதை எடுப்பீங்க? பயங்கர பசி, ஆனால் அதில் 1 கோடி தங்க காசு இருக்குது. நீங்கள் 4 நாளாச்சு சாப்பிட்டு சாப்பாடு வச்சுட்டு தங்க காசு வச்சுருக்காங்க, எதை எடுப்பீங்க? சாப்பாடு தான் எடுப்பான் எல்லோரும். உயிரோடு இருந்தால் தானே தங்க காசை யூஸ் பண்ணுறதுக்கு.
அது மாதிரி அந்த சத்தை அறிய அறிய அறிதலே அடைதல் எப்படி சொல்கிறாங்கன்னா, அறிந்தால்தான் அதோட இணைவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அங்கே சுவை இருக்குது, அங்கே இன்பம் இருக்குதுன்னு அறிஞ்சாதான் நம்ம அதோட இணைவோம். புரியுதா இல்லையா? அது பேரின்பமாக இருக்கும்போது திரும்புவோமா? திரும்பவே மாட்டோம். அப்போ அறிதலே அடைதல்னு சொல்கிறதும், அறிவு இருந்தாதான் அறிந்தாதான் அங்கே இருப்போம், இல்லைன்னா இருக்க மாட்டோம். அப்படி இருந்தாதான், அதோட இருந்தாதான், ஒன்றில் இருந்தாதான், ஒன்று இருந்தாதான், ஒன்றாக இருந்தாதான் உங்களுடைய மகத்து வெளிப்படும். 6000 எண்ணங்களை ஒரு பாயிண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே நீங்கள் பிரம்மஸ்வரூபம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. ஏன்? சத்து தான் அங்கே. நீங்கள் எங்கே எதை அறியிறீங்க? சத்தை தான் அறியிறீங்க, சத்தை அறியிறீங்க. அதை விட மேலான பொருள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அதுதான் மெய்ப்பொருள். அப்போ அதை அறிய அறிய அது பக்கம் போவோமா, ஜகத் பக்கம் வருவோமா? நான் ஜகத் பக்கம் வரமா? அறிஞ்சால் தான் அங்கே போவோம், அறியலைன்னா அங்கே போக மாட்டோம். நேற்றே சொன்ன இந்த வேலையை நீ தொடர்ந்தால் உனக்கு ப்ரமோஷன் இருக்குது, 50,000 2,00,000 5,00,000 சிஇஓ ஆகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு அறிவு தானே. அப்போ அறிஞ்சால் தான் என்ன பண்ணுவோம், உள்ளே போகணும்னு நினைப்போம், உள்ளே போவோம். உள்ளே போனால் தான் நம்மளுடைய மொத்த ஆற்றல் ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். அப்போது சத்துடைய ஸ்வரூபத்துக்குள்ளே நாம் போயிடுறோம். அப்போ நாம் சத் ஸ்வரூபமாக ஆகிடுறோம். இது புரியுதா இல்லையா? அப்போ அறிவே இருப்பு. அறிவு இருந்தால் தான் நீ அங்கே இருக்க முடியும், அறிவு இல்லைனா நீ அங்கே இருக்க மாட்டேன். அதனால் அறின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த பெரிய மகத்தை நம்ம போய் பார்க்காம, அதுக்கேந்து பொக்கிஷத்தை வரத்தை வாங்காமல், அந்த அமிர்தத்தை அள்ளி பருகாமல் வெளியில் வாட்டர் பாலாறு வாட்டரையும் மற்ற வாட்டரையும் குடிக்கிறோம். இது புரியுதா? இப்போ இங்கே இந்த பொருள் இருக்குதுன்னு நீங்கள் அறிஞ்சால் மட்டும் போதாது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், குரு சொல்லிடுவாங்க வந்த அன்னைக்கு உள்ள ஒரு மகத்து இருக்குது, அதோட நீங்கள் இணையணும்னு. எப்படி இணையிறங்கிற ரூட்டு தான் வருஷம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அடியன்னு சொல்கிறது ஷார்ட்கட்டு. இதுதான் கடைசியில் எப்போது நீங்கள் ஒரு 25-30 வருஷம் கழித்து இந்த முடிவுக்கு வருவீங்க, ஓ அதை வந்து பூரணமாக அறியணும். இப்போ அறிதலில் இருக்கீங்களா, தெரிதலில் இருக்கீங்களா, புரிதலில் இருக்கீங்களா, உணர்தலில் இருக்கீங்களா? ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான், உள்ளே போல ஒவ்வொரு ஸ்டேஜில் அங்கங்கே நிற்கிறான். அதுக்கே பல கோடி ஜென்மா போயிடுச்சு, இன்னும் பல கோடி ஜென்மா போகணுமா, இல்லை அந்த ஒன்றே அறியணுமா? இதுதான் சூக்ஷ்மம். புரியுதா? புரியுதா இல்லையா? அப்போ அறிதல் தான் அடைதல். அறிஞ்சாதான் இருப்பு, அறிவும் இருப்பும் தான் பிரம்மம். இருப்புங்கிறது சத்தாக இருக்கிறது, அறிவுங்கிறது சித்தாக இருக்கிறது. சித்து சத்தை அறிய அறிய சித்து சத்தாகிறது. சத்பவத்தின்னு வந்து பார்த்தோம்ல, சத்தாகிறது. அப்போ நீங்கள் ஒன்றில் நின்னா தான் அறிய முடியும். ஒன்றில் அறிவுங்கிறது என்ன? ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு. அறிவுங்கிறது என்ன? ஒன்றில் நின்னா தான் நீங்கள் மெய்ப்பொருளை அடைய முடியும். எந்த ஒரு விஷயத்துலேயும் மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் கரெக்டாக பொருந்துங்க. எந்த ஒரு மெய்ப்பொருளை நீங்கள் அடையினாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போனாலும், அதில் எது மெய்ப்பொருளோ அதை அறியறதுக்கு ஒன்றில் நிற்கணும். ஒன்றில் நின்னால் தான் அந்த மெய்ப்பொருளை ஆழத்துக்கு போக முடியும். அப்போ ஒன்றில் நிற்கிறது தான் அறிவு. ஒன்றில் நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டர் வேணும், அதுதான் அந்த சத்து கொடுக்குது. அந்த சத்து தான் ஆனந்தம், அந்த சத்து தான் ஆற்றல். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், ஏஆர் ரஹ்மான் இருக்கார்னு வச்சுங்க. அவர் வந்து சாமானியர்கள் மாதிரி தான் 6th படிச்சிருப்பார், 8th படிச்சிருப்பார், 10th படிச்சிருப்பார், ப்ளஸ் 2 படிச்சிருப்பார், காலேஜ் கூட படிச்சிருக்காரு, படிக்கல வச்சுங்க. ஒரு ப்ளஸ் 2 படிச்சிருக்காரு, இப்போ வாழ்க்கையை தேடுறாரு அவர். அவங்க அப்பா வந்து மியூசிக் ஃபீல்டில் இருந்தாங்க, கன்வெர்ட்டட் அவங்க, தெரியும்ல, மியூசிக் ஃபீல்டில் இருந்தாங்க. அவர் பேர் சேகர்ன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா பேர்.
அவர் வந்து ஏதோ மியூசிக் விஷயத்தில் அப்படியே கனெக்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக லிங்க் ஆகிட்டார். லிங்க்காக அந்த பூர்வ ஜென்மாவுடைய தபஸ் பிறந்ததுலேருந்து அப்பா மியூசிக் டைரக்டராக அந்த சாரம் இருக்கும்ல, குரோமோசோம்லேயும் இருக்கும், இவங்களுடைய அந்த செவி கேள்வி ஞானமும் இருக்குமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவருடைய டேலண்ட் மியூசிக்கில் இருக்குன்னு அறிஞ்சார். முதல்ல அறிஞ்சார், அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார், அப்புறம் உணர்ந்தார். ஒன்று ஒன்று மேன்மை பெற்ற நிலை. அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பேச வேண்டான்னு தன்னுடைய அந்த கன்சர்ட் அந்த இந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்தார். என்ன பண்ணார், அந்த டேலண்ட்டு என்ன, இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அப்போ நான் 20 ஆண்டுகள் நான் வந்து இதோட இணையணும், இருக்கணும், ஒன்றாக நிற்கணும், ஒன்றில் நிற்கணும், ஒன்றாகி நிற்கணும் அப்படின்னு அறிஞ்சார். அது இணைச்சது, எதை இணைச்சது, அந்த பரம்பொருளோடு இணைச்சது, டேலண்ட் மியூசிக்குங்கிற பரம்பொருளோடு. இசைக்கு இறைவன் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அந்த பரம்பொருளையே தரிசனமாகிருக்கும். அப்புறம் அவர் அங்கேருந்து செய்கிற வேலைகள் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிற வேலைகளாக இருக்கும். அப்போ அவங்க என்ன வராங்க, அவங்க மியூசிக்குக்கு கடவுள் ஆகிறாங்க. இதான் நடக்குது, இது புரிஞ்சிருக்குமே இப்போ. அப்போ அவருக்கு எப்போ அந்த அறிவு வந்துச்சு, அதான் ஞானம். எப்போ அந்த நம்ம ஒன்றில் நிற்கணும், இதில் வெற்றி எடுக்கணும்னு ஒரு அறிவு வந்துச்சுல்ல, அது டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது, எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது. அது அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறான், அது சௌபாகியமாக மாற்றிக்கணும், அதை வாழ்நாள் ஃபுல்லாக தொடரணும். சொல்கிறது புரியுதா? அப்படி நீங்கள் அறிய அறிய அந்த தேவதாக்குள்ளே நுழைஞ்சு அந்த தேவதா ஸ்வரூபம் ஆகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் இசைக்கடவுள். இப்போ நீங்கள் சாதாரணமாக எல்லோரும் தான் மியூசிக் போடுறாங்க, ஏன் இவருக்கு மட்டும் 2 ஆஸ்கார் அவார்டு கிடைக்குது? இவரோட மேலான மியூசிக் போட்டவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்கல? கரெக்டான லிங்க்கு, கரெக்டான ஆழம். மெயின் காரணம் ஆழம்தான், தன்னில் தானாய் நிற்கிறது, தன்னில் தானாய் நிற்கிறது. யார் நிற்கிறா? சித்து சத்தில் நிற்கிறது. அதுதான் சத்பாவத்தின்னு நேற்று பார்த்தோம், அந்த விசாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் இதுதான். அப்போ என்னாச்சு, அறிந்தால்தான் நீங்கள் அங்கே இருக்க முடியும். இப்போ நீங்கள் தியானத்தை பற்றி அறிவு இருந்தால் தான் நீங்கள் தியானம் பண்ண முடியும். சும்மா உட்காருப்பா, கண்ணை முடிக்கோ, சாமி நினச்சிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் உட்காருவே? அப்புறம் நீ எப்படியெல்லாம் உட்காரணும், எப்படி உட்கார்ந்தா என்னென்ன பலன்கள்லாம் உண்டு, நீங்கள் பலனை சொல்ல சொல்ல தான் அவன் அறிய அறிய தான் நாம் அந்த ஒன்றில் நிற்கணுங்கிற அறிவு. இப்போ தெரியுதா, ஒன்றில் நிற்கிறது தான் அறிவுன்னு அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள், தலையாட்டாதீங்க, சும்மா ஒத்துக்கிறீங்களா? அதான் அங்கே பாயிண்ட்டு. அப்போ ஒன்றில் இருப்பதே அறிவு, சத்துடன் இருப்பதே அறிவு, சத்தை. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு அந்த ஆழத்துக்கு போகக்கூடிய மனோபாவம் ஒன்று வரும். அது எப்போனா, நீங்கள் இந்த சத்தை எத்தனை பர்சன்டேஜில் அறியிறீங்க? 25%லையா, 50%லையா, 75%லையா, 100%லையா? எப்போ 100%ல அறியிறீங்களோ அப்போ நீங்கள் பிரம்மஸ்வரூபமாக மாறுறீங்க. புரியுதா? இது புரியுதா? இதுதான் ஷார்ட்கட்டு. இது தொழிலையும் பயன்படுத்தி பார்க்கலாம், பிரம்மத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்போ வெளியில் போகுமா மைண்டு? இப்போ நம்ம உள்ளேயே இன்னும் போகல, இது வரைக்கும் வாழ்நாளில் நம்மளுடைய டேலண்ட்டுக்குள்ளேயே போகல. இப்போ அந்த இவன் குஹேஷுக்கு 30 லட்சம் கவர்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கு, ஈலோ ரேட்டிங். ஈலோ ரேட்டிங் தானே, அது ஈலோ தானே சொல்லுவாங்க செஸ்ஸுக்கு, ரேட்டிங்கு ஈலோ ரேட்டிங் தானே. ஈலோ ரேட்டிங்னா என்னென்னா, ஒரு பிளேயர் அவன் எத்தனை ஸ்டேட் பிளேயரை வின் பண்ணுறான், அவனுடைய பிரெயினுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ரேட்டிங் கொடுக்கும், பர்சன்டேஜ். அது ஒவ்வொரு பிளேயர் டஃப்பான பிளேயர் மேலே நீங்கள் வின் பண்ண இந்த ப்ராக்ரஸ் காமிக்கும் அந்த இது. அப்படியே இவன் வந்து இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கான் அந்த ரேட்டிங்கில், தமிழ்நாடு. பொதுவாக நாங்கள் செஸ் ஃபீல்டில் இருக்கும்போதே தமிழ்நாடுனாலே எல்லாம் பயப்படுவாங்க, எல்லாருமே பயப்படுவாங்க. நான் நேராக காதுபட சொல்லியிருக்காங்க,
பாராட்டியும் இருக்காங்க திட்டம் இருக்காங்க. இப்போ இது டைட்டில் இவங்களுக்கு தான் அப்படின்வாங்க பொறாமையில், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பாராட்டவும் செய்வாங்க, அப்புறம் டெக்னிக்கல்லாம் கேட்பாங்க. நான் தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து தான் வருவேன். என்ன காரணம், தன்னுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் நின்னான். அதுக்கு அவன் இப்போ அவனுக்கு 21 வயசாகுதுன்னு வச்சுங்க, இந்த கடந்த ஒரு 15 ஆண்டுகள் அதில் நின்றுருப்பான், நின்று தான் அந்த நிலைக்கு வந்திருக்கான். அப்போ ஒன்றில் நிற்கணுங்கிற அறிவு தான் அறிவு. நீ ஒன்றில் நின்னால் எந்த ஃபீல்டில் இருக்கியோ அது பற்றிய அறிவு உனக்கு வந்துடும், புரியுதா? ஒன்றில் நிற்கிறது எப்படி அறிவாகும்னா, ஒன்றில் நின்னா அந்த அறிவெல்லாம் ஒன்றை நோக்கி வரும், புரியுதா இல்லையா? எந்த ஃபீல்டில் நிற்கிறியோ, எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு திறமையே இல்லை, எனக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லையான்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு சொல்கிறேன், எந்த ஃபீல்டு உனக்கு பிடிக்குதுன்னு பாரு, அது சமுதாயம் ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ. சமுதாயம் கீழே மேலே அப்படிலாம் பார்க்கும் சில வேலைகளை செய்கிறதுக்கு, நீ அதை பார்க்கக்கூடாது. உன்னுடைய டேலண்ட் அதில் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா, அந்த டேலண்ட்டில் நின்னீன்னா இந்த சமுதாயம் பார்க்குற அதே கீழான தொழில் மேலான தொழிலாக உயர்வடையும். இப்போ கிளர்க்காக இருக்கான், நீங்கள் ஒரு கிளர்க்கை கீழாக பார்க்குது, கிரேடு 4 தானே அப்படிங்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே அந்த கிளர்க்கு வேலையில் நீங்கள் நின்னீங்கன்னா அடுத்த கோர்ஸ் எக்ஸாம் எழுதிடுவீங்க, கிளாஸ் 2 கிளாஸ் 3க்கு ட்ரை பண்ணுவீங்க, கிளாஸ் 2க்கு வருவீங்க, புரியுதா? அப்போ ஒன்றில் நிற்கணும் அப்படிங்கிற அறிவு சும்மா லைட்டாக இருக்கக்கூடாது, சும்மா ஆழமாக இருக்கணும். அப்போ எவனுமே உள்ளே போகிறதில்ல, எல்லாம் நுனிப்புள் தான் மேய்ஞ்சிட்ருக்கான், எல்லாம் வெளியில் சுற்றின்னு இருக்கான். உள்ளே போனவெல்லாம் பெரிய சாதனையாளர்களாக தான் வெளியில் வரான். ஒரு பெரிய இப்போ ஒரு 500 கோடி 600 கோடி வசூல் கொடுத்த படத்தை, அதுவும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் பாம்பே பாலிவுட்டில் போயிட்டு ஒரு பெரிய நம்பர் 1 ஹீரோ வச்சு படம் எடுத்து இவ்வளோ 600 கோடி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னா, அப்போ அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கும்? என்னது தன்னுடைய டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதில் நின்று 10 டிபார்ட்மெண்ட்டு 100 மனிதர்கள் 100 ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வேலையும் கொடுத்து காரியத்தையும் இது பண்ணுறான் சொல்கிறான். போகிறப்ப என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நான் அதை தாண்டி ஜெயிச்சிட்டேன்னா தமிழ்நாடே ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்னு சொன்னான். அப்போ யாருமே உள்ளே போகிறதுக்கு தயாராக இல்லை. சரி, வெளியிலையாவது ஒழுங்காக போகிறீங்கன்னா அதுவும் கிடையாது. வெளியில் எங்கே நீ போவேன் சொல்லு பார்க்கலாம். வெளியில் எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க உங்கள் டேலண்ட்டை? உங்கள் டேலண்ட்டு உள்ளே தான் இருக்குது, உள்ளே தான் தேடணும். அது புரியுதா? இப்போ நீங்கள் எங்களுக்கெல்லாம் வயசாச்சு, நாங்கள் வாழ்க்கையை விட்டு நினைக்காதீங்க, அதை பிரம்மத்துக்கிட்ட காட்டுங்க, வந்த வேலையை முடிச்சிடலாம். 100,000 பிறவிகளை என்ன பண்ணலாம்? வென்று எடுத்துடலாம். அப்போ சத்துடன் இருப்பதே அறிவுங்கிறது அது ஒரு அறிவாக இல்லையா? சத்துடன் சத்து தான் உங்கள் டேலண்ட்டு வச்சுங்க, சத்துனா இறைவன். அச்சா, இப்போ அது எத்தனை பர்சன்டேஜ் அறிஞ்சிருக்கேங்கிறது அடுத்த பாயிண்ட். 25% இருக்கீங்களா, 35%லையா, 45%? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளங்குறீங்க, அது உங்கள் தொழிலாக இருக்கட்டும், இந்த ஆன்மீகமாக இருக்கட்டும். அச்சா, எல்லா விஷயத்துலையுமே பொதுவாக நார்மலாக 0-5% தான் அறியிறான், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். சத்தை 100% அறிய 100% ஒன்றாகிறோம்னு அர்த்தம். 100% அறியிறீங்கன்னா அந்த சத்தோட நீங்கள் 100% கரைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம், புரியுதா? அதுக்கு தான் இந்த பக்தியும் இந்த தியானமும் இந்த வேத விசாரமும், புரியுதா? இப்படி இது புரிஞ்சுருக்கோம். ஏஆர் ரஹ்மான் சொன்னதுனால புரிஞ்சுருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கோம். இப்போது இதுதான் என்னது, இந்த வனப்பிரசத்துக்கு போகிறப்ப இந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் இந்த பையன்கிட்ட ஒப்படைக்கிறார். என்ன செய்யணும், வெளிப்படும் என்பதாதியால் வெளிப்படும் பிதா தமது அகத்தில் புத்திராதிகளை விட்டு மேனி ரூபிய நிரூபிக்கப்பட்ட பிராணாயாம உபாசனத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறார்.
செய்தற்குரிய விடமாய் காடுமலை முதலியவற்றை நோக்கி செல்லும் ஒருவன். இது எதுக்கு சொன்னோம், இது எதுக்கு சொன்னோம், இந்த விசாரம் திரும்ப எதுக்கு வந்துச்சு? நேற்று கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்காது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி வந்துருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இணையணும், உள்ளே போகணும். உள்ளேயே நம்ம போகல, வாழ்நாள் ஃபுல்லாக வெளியிலே சுற்றின்னு இருக்கோம். வெளியில் அதை தான் தேடுறோம், எங்கே தேடணும் தேடாமல் தெரியாமல் தேடிட்டு இருக்கோம். இப்போ இவன் போகிறவங்க கூட என்னது, வனப்பிரசம் தான் போகிறான். வனப்பிரசம் போகிறத விட குருவை தேடி போயிருந்தானா என்ன ஆயிருக்கும், நேராக விசாரத்துக்கு போகலாம். இப்போ சன்னியாசம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். இப்போ தியானம் பண்ணிக்கிறேன் அடுத்த ஏனு, அந்த காலத்தில் தெரிஞ்சிச்சோ தெரிஞ்சிச்சோ தெரியலையோ அது வேறு. குரு இருந்தால் தான், வனப்பிரசம் போனால் வனப்பிரசத்தில் போய் அங்கே ஒரு குரு இருந்தால் தான் நீ தியானம் ஒழுங்காக நீடிக்கும். ஆனால் வனத்தில் என்ன இருப்பாங்க, கண்டிப்பாக குரு இருக்கும். ஆசிரமமெல்லாம் வனத்தில் தான் இருந்துச்சு அந்த காலத்து. வனம்னா ரொம்ப காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, ஒரு நதிக்கரையில். இப்போ நீங்கள் நர்மதா, இது நம்ம இது இருக்க ரிஷிகேஷ் கங்கா நர்மதா இந்த மாதிரி நதிக்கரையில் தான் எல்லா ஆசிரமமும் இருக்கும். புரியுதா? அப்போ இவங்க உபாசனாவுக்கு போகிறாங்க, பிராண உபாசனாவுக்கு போகிறாங்க. அதாவது சந்நியாச வானப்பிரஸ்தாசிரமங்களுள் ஒன்றை பெறும் ஒருவன் இந்த சொல்லுக்கு மரணமடையும் ஒருவன் என்று பொருளுரைத்தனர். மரணத்தை மரணகாலம் வந்தால் தான் பண்ணுவேன் இருக்கான், ஏன்னா இவன் இல்லாதான் இவனுக்கு நம்ம அடிப்படுறோம் உதப்படுறோங்கிற அறிவே இருக்காது. இது உபநிஷத்துகளில் ஒன்றாதலால் பிரம்ம பிரகரணமே இக்தன கொண்டு, இதை வந்து பிரம்ம பிரகரணம்னு சொல்லுவாங்க. இங்கே அங்கேருந்து போகிறாங்கள, பிரம்மத்தை தேடி தான் போகிறான். உபாசனான்னா இவன் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாயின்னு சொல்லுதா, அதில் உபாசனாவில் அதை அடையலாம். ஆனால் உட்காருவானா, அவ்வளோ நாள் உட்காருவானா? நீ போய் உட்காந்தவனே கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரா? அப்போ நீ தொடர்ந்து நீ உட்காரணும்ல, அதுக்கு தான் அறிவு வேணுங்கிறது. அதுதான் அறிய அறிய அடைகிறாய். இப்போ இது உபநிஷத்துக்களை ஒன்றாதலால் பிரம்ம பிரகரணமே இத்தனை கொண்டு அதற்கு தக்க பொருளே பொருளீது என யாம் நிரூபித்தோம் என்க, புத்திரனை தமக்கு பூர்வாசிரமத்தில் உண்டான புத்திரனை. இப்போ பூர்வாசிரமம், பூர்வாசிரமம் வனப்பிரசு போயிட்டால் கிரகஸ்தம் பூர்வாசிரமம்னு ஆகிடும். முந்தைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய வாழ்க்கை என்னது, இல்லறத்தில் இருக்கும்போது. இப்போ வனப்பிரச வந்தாச்சு, அதனால் முந்தைய ஆசிரமம் தான் சொல்லுவாங்க, பூர்வாசிரமம்னு சொல்கிறது அது. இப்போ இவங்களுக்கு பேரெலாம் மாற்றப்படும், இவங்க பேர் மாற்றப்படும், ஊருக்கு வரக்கூடாது இதெல்லாம் இருக்குது. தமக்கு பூர்வாசிரமத்தில் உண்டான புத்திரனை இங்கு மூத்த குமாரனை என்று சிறப்பிக்கப்பட்டமையால் ஒவ்வொரு புத்திரனிடத்தும் இந்த கர்மம் செய்வ ஆவர்த்தி செய்ய வேண்டுவதென்று தர்ச பூர்ணமாச உபாசனங்களில் பூர்ணமாசம், பூர்ணமாசனா பௌர்ணமி உள்ள புத்திரநாமய நாமதேய கிரகணம் போல. ஆனால் இந்த கர்மம் பிராணோபாசத்தை பிரகரணத்தை முடித்த பிறகே நிரூபிக்கப்பட்டமையால் அவ்வளவு அவசியம் என்று புத்திரன் சேமத்துக்காக பிதா செய்யும் தொழிலாதியால் காமிய மேயா என்றும் கொள்ள வேண்டும். இந்த ஹோமத்தை காமியமேயான்னு சொல்கிறாங்க. சம்போதனம் செய்வான், என்ன சம்போதனம் செய்வான், விழித்தல் செய்வான், கூப்பிடுவான், அவனுக்கு போதத்தை கொடுப்பான், சம்போதனம் ஞானத்தை கொடுப்பான், இவனுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை கொடுப்பான். அனுபவத்தை கொடுக்க முடியாது இவரால், அனுபவத்தை யார் கொடுக்க முடியும், குரு தான் கொடுக்க முடியும். ஏன், அவங்க அனுபவத்தை அடைஞ்சதுனால தான் இப்படி போகணுங்கிற வழியை காட்ட முடியும். இல்லைன்னா இது மாதிரி சிந்திக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயம், எல்லாமே கண்ணுக்கு தெரியாமலேயே நம்ம பார்க்குறோம். அதனால தான் தர்சனம்னு பேர். அதுக்கு ஃபிலாசபியை எதுக்கு தர்சனம்னு சொல்கிறாங்கன்னா, கண்ணால் பார்க்க முடியாது, இந்த கண்ணால் பார்க்க முடியாது, அந்த கண்ணால் பார்க்கலாம், ஞானக்கண்ணால் பார்க்கலாம். அதான் மூன்றாவது கண், திவ்ய சக்ஷுகோன்னு சொல்லுவாங்க. விழித்தல் செய்வான், கூப்பிடுவான், அதாவது சில மந்திரங்களால் சம்ஸ்கரிப்பான், சில மந்திரங்களை சொல்லி அந்த பையனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவான், சுத்திகரணம் பண்ணுவான். அந்த கிரியையின் முறையை குறிக்கின்றார். புதிய வெண்பதாதியால் புதிய இயல்புகளால் பசும்புட்களால் அந்த ஹோமா ஒரு ரூமில்
ஹோம யாவ குண்டத்தை போட்டு ஒரு குண்டத்தை போட்டு தர்பை புட்களால் நிரப்பி தர்பைகளால் கிரகத்தை ஒரு அக்னி குண்டத்தை ஏற்படுத்தி நிறைத்து அக்னியை அப்பிதாவுக்கு இச்சமயம் உண்டான வைதிக ஸ்மார்த்த லௌகீக அக்னிகளால் எதையாவது அவற்றின் முறைப்படி சந்தானம் செய்து அக்னியை உருவாக்கி ஒரு தீர்த்தம் கும்பம் ஒரு ஜலத்தை ஒரு கும்பத்தை வச்சு அப்புறம் ஒரு நீர்ப்பாத்திரம் ஒன்று வச்சு உத்தரணி பஞ்சபாத்திரம் வச்சு தண்ணீர் இருந்த கலசத்தையும் பாத்திரத்தையும் தங்க பாத்திரம் ஒன்றையும் வைத்து இனி இவன் சிரசில் தீர்த்த கலசத்தை தங்கத்துடன் சேர்த்து வைத்து என்று வேறு சூத்திரங்களில் நிரூபிக்கப்பட்டமையால் புதிய வஸ்திரம் உடுத்த அப்பா புதிய வஸ்திரம் உடுத்துறாரு. இது பிதாவுக்கே என்றும் புத்திரனுக்கே என்றும் குறிக்கப்பட்டமையால் பிதாவுக்கும் உச்சிதம் என்றார் சிலர். புத்திரனே சம்ஸ்கரிக்கப்படுவதால் அவனுக்கே என்றார். இவனுக்கு இந்த ஹோமம் பண்ணி இவனுக்கு தெளிக்கிறாங்க, யார் பிள்ளைக்கு தெளிக்கிறாங்க, சம்ஸ்காரம் பண்ணுறாங்க. நான் கிளம்புறேன், நீ வந்து இப்போ வீட்டு பொறுப்பெல்லாம் எடுத்துக்கோணும். இருவருக்கும் உச்சிதமே. சில பேர் ரெண்டு பேருமே அந்த தண்ணியை தெளிச்சுப்பாங்க. அவர் அங்கே காட்டுக்கு போகிறதுனால ஒரு சுத்திகரணம், இவர் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுனால ஒரு சுத்திகரணம். இருவருக்குமே உச்சிதமே உபநயனத்தைப் போல வென கொண்டார் பலர். தன் வெண்மையுடன் வந்து என்று தகப்பனுக்கு வெள்ளையுடைய மேலே குறிக்கப்படுதலால் இது புத்திரனிடத்தே சேர்க்கப்பட வேண்டும். உபாசன காலத்தில் வெள்ளை, விசார காலத்தில் காவி. உபாசன காலத்தில் வெள்ளை. இவ்வளோ வருஷம் நீ சர்வீஸ் பண்ண, உன்னை தீட்சை கொடுத்து நான் சிஷ்யனாக ஏற்றுக்கிற வரைக்கும் வெள்ளை தான். தீட்சை கொடுத்து பேரை மாற்றி சம்ஸ்காரம்லாம் பண்ணி தான் காவி கொடுப்பாங்க. குரு தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கக்கூடாது. கடையில் வைக்கணும்னு வாங்கி கட்டிட்டு அலையிறானுங்க நிறைய பேர், என்ன பண்ணுறது. இப்போ இது புத்திரனிடத்தை சேர்க்கப்பட வேண்டுவது என தோன்றுகின்றது. மேலே சொல்ல போகும் பிரயோகத்தை நடத்துவான். இதுவே பிதா புத்திரிய சம்பிரதானம், அப்பா பிள்ளைக்கான சம்பிரதானம் கிரியையாம் என்று கூட்ட வேண்டும். தனது இந்திரியங்களால் இவனது இந்திரியங்களை தொட்டு எதிராகவே உட்கார்ந்திருக்க வேண்டும். ரெண்டு பேரும் அப்பா பிள்ளை நேருக்கு நேராக உட்கார்ந்து ஒரு மூணு அடி கேப்பில் கண்ணை கண்ணால் பார்த்து இப்படி இந்திரியங்களை பரிமாற்றம் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றே சம்பிரதானம் கொடுக்குறாங்க. தனது இந்திரியங்களால் இவனது இந்திரியங்களை தொட்டு கொண்டு எதிராக உட்கார்ந்திருக்க வேண்டும். தனது என்றது விருத்த சொல் இவனது புத்திரனது. இந்திரியங்களுடன் இந்திரியங்களை சேர்ப்பதென்றால் கண்ணாட் கண்ணை பார்த்தும் கையால் கையை பிடித்தும் காலால் காலை தொட்டும் கூடியவரை சேர்த்து எதிர்புறத்தே நிற்க வேண்டும் என்பது கருத்து இதான் கொடுக்கிறது. இனி சம்பிரதான கிரியையின் முக்கிய முறையை குறிக்கின்றார். இதில் எப்படி கொடுக்குறாங்கங்கிற விஷயம் என்ன இருக்குது. இனி அவனை உத்தேசித்து மந்திரங்களை சொல்லுவான் அப்படின்னு ஒரு 10 மந்திரத்தை சொல்ல போகிறாரு. அந்த 10 மந்திரத்துக்கு இவன் பதில் கொடுக்க போகிறான். அது என்ன அப்படின்னா, இனி முற்குறித்தபடி அக்னி காரியங்களை செய்து அபிமுகமாய் நின்ற பிறகு ஒருவனுக்கொருவன் நேராக நின்ற பிறகு அவனை உத்தேசித்து புத்திரனை உத்தேசித்து மந்திரங்களை பிதா குறிக்கும் மந்திரங்களை அதற்கு புத்திரன் சொல்லும் மந்திரங்களையும் சொல்லலாம். இவர் ஒன்று சொல்லுவார், நான் தரேன் அப்படின்னு சொல்லுவார், அவர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நான் தரேன் சம்பிரதானம் அவன் வந்து கிரகணம் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார் கண்டிப்பாக. இப்போ அதை என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இப்போ முதலிய மந்திரங்கள் இருவகைப்பட்டன. பிதா முதலில் சொல்லுவதும் புத்திரன் பின்னே சொல்லுவதும் மந்திரத்தின் பொருளாவது. முறையே என எனது வாக்கையும் எனது பிராணனையும் எனது கண்ணையும் எனது காதையும் எனது அன்னரசங்களையும், அன்னரசங்கள்னா அந்த சாப்பாடு சம்பத்தெல்லாம் சம்மந்தப்பட்டது எல்லாம், தொழில்களையும் கொடுக்குறார். சுகதுக்கங்களையும் ஆனந்தம் விருப்பம் சந்தானங்களையும் குழந்தைகளையும் நடைகள்னா கால்நடைகள் பசுக்கள் நடைகளையும் புத்திக்கு அறியத்தக்கவைகளையும் தன்னுடைய அனுபவங்களையும் விருப்பங்களையும் உன்னிடம்
வைப்பேன் என்பது பிதா உச்சரிக்கும் ஒன்பது பரியாயங்களின் பொருள். ஒன்பது லைனில் அவர் இதெல்லாம் கொடுக்குறார். அங்கனமே ஒவ்வொன்றுக்கும் அனுவாதமாக உனது வாக்கை, பிராணனை, கண்ணை, காதை, அன்னரசங்களை, தொழில்களை, சுகதுக்கங்களை, ஆனந்த விருப்பம், சந்ததிகளை, நடைகளை, புத்திகளை, அறியத்தக்கவைகளை, விருப்பங்களை என்னிடமே ஏற்பேன் என்று ஒன்பது முறை புத்திரன் சொற்களின் கருத்து என்பனவாம். இங்கு பிதாவின் வாக்கியத்திலும் புத்திரன் வாக்கியத்திலும் அமைந்த இரு விருப்பங்களுள் ஒன்று, அதாவது ஆனந்தத்துடன் கூடியது உபஸ்தேங்கிரிய என்ற புலன்வழி பூர்த்தியடையும் விருப்பமும், பின்னர் இரண்டாம் முறை எடுத்து அதன் கருதுவதில் எல்லாம் ஆதலால் கூறியது, இதெல்லாம் வேணாம், இதற்கு சம்பிரதானம் என்று பெயரிட்டனர். அச்சா, இதுவரையில் அடைந்திருக்கும் அற்புத சரீர இந்திரிய சித்திகளை புத்திரனுக்கு கொடுப்பது ஏதாவது சூக்ஷ்ம ரகசியம்லாம் ஏதாவது வித்த கத்துவதுதான் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், கொடுப்பது இந்த கர்மம் என்று பொருள்படும். இனி தென்புறமாய் திரும்பி கிழக்கு புறத்தில் வருவான், அவனை பிதா அனுமந்திரணம் செய்வார். அனுமந்திரன்னா ஆலோசனை, மந்திரங்களை சொல்லி என்ற மந்திரத்தால் இனி மற்றவன் இடதுபுறத்தில் உள்ள தோலை பற்றி பார்ப்பான். இந்த பையன் என்ன பண்ணுவான், அவன் அப்பாவுடைய தோலை தொட்டு பார்ப்பான், கையால் மூடியாவது வஸ்திரத்தின் துணியிலாவது மறைத்தாவது மந்திரம் சொல்வான். இனி மேற்குறித்த சம்பிரதான கிரியையை முடித்த பிறகு தென்புறமாய் திரும்பி கீழ்ப்புறத்தில் வலம் வரும் முறையாய் வருவான். புத்திரன் வருவான் என்று வருவித்து கூப்பிடுக. அவனை இங்கனம் சுற்றி வரும் புத்திரனை பிதா மேற்குறித்த சம்பிரதான கிரியையை செய்பவன் அனுமந்திரணம் செய்வான். மந்திரத்தை உச்சரித்து சம்ஸ்கரிக்கிறது தான் அனுமந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி அவன் தலையை தொடுறது, கண்ணை தொடுறது, காதை தொடுறது, இதெல்லாம் என்னது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார், தன்னுடைய ஆற்றலையெல்லாம் பிள்ளை கொடுக்குறார். இப்போ சொல்வான், இனி மேற்குறித்த சம்பிரதான கிரியை முடித்த பிறகு தென்புறமாய் திரும்பி கீழ்ப்புறத்தில் எல்லாம் வரும் முறையை வருவான். அச்சா அனுமந்திரம் சொல்லிட்டேன் இல்லையா, அன்னம் முதலியவையும் கீர்த்தி உள்ளவனை அடையட்டும். எஸ்எஸ் என்பது இம்மையில் புகழ், கீர்த்தி மறுமையில் புகழ். எஸ்ஸுக்கும் கீர்த்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே புகழ் பெற்றா எஸ்எஸ், பரலோகத்தில் புகழ் பெற்றா கீர்த்தி. கீர்த்திவாசன் பேர் வைப்பாங்கல்ல, பரலோகத்தில் புகழோடு வாழ்கிறார் அவங்க, புரியுதா? ஆ, கீர்த்திவாசன் அது மாதிரி. மறுமையில் புகழ் என்றும் இரண்டிற்கும் வேற்றுமை கூறினார் மூதாசிரியர். இனி பிதா புத்திரனை மேற்கூறியவாறு முற்கூறியவாறு மந்திரத்தால் சம்ஸ்கரித்த பிறகு மற்றவன், அதாவது புத்திரன், இடதுபுறத்தில் உள்ள தோலை, தகப்பனது இடதுபுற தோலை பற்றி பார்ப்பான், பிடிப்பான், பின்புறம் நின்று பார்ப்பான். பார்த்து கொண்டே மேல்வரும் மந்திரத்தை உச்சரிப்பான். இந்த மந்திரம்லாம் அங்கே மந்திரத்தில் வருது, அங்கே பார்க்கலாம். பார்ப்பதின் முறையை குறிக்கின்றார். கையால் மூடியாவது என்பதாதியால் அந்த தோள்களுக்கு பக்கத்தை கையால் அல்லது வஸ்திரத்தால் மறைத்து அடியில் வரும் மந்திரத்தை அவன் தோலை தொட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் என்பது மந்திரம். மந்திரம் வந்து டேசாங்க சொல்லுவோம். சொர்க்கலோகங்களையும் காமங்களையும் அடைவாய் வாழ்த்துறாரு. சொர்க்கலோகங்களையும் காமங்களையும் அடைவாய் என்பதன் பொருள், சொர்க்கலோகங்களை எனப்படும் மேலுலகங்களையும் முறையே பெற்று சத்தியலோகம் சென்று அதனில் விருப்பப்படும் பிரம்ம விசாரத்தை செய்து, இவங்களுக்கு என்ன பிளானுன்னா, நம்ம கடவுள் நல்லா வணங்கியிருக்கோம், இங்கே தியானம் பண்ணிடுவோம், அங்கே நம்மளுடைய குரு, அங்கே இங்கே இருக்கிற இஷ்டதெய்வமே கடவுள் வந்து குருவாக வந்து நமக்கு உபதேசம் பண்ணிடுவார்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இங்கே தேடினா தானே அங்கே கொடுப்பாரு. இங்கே நீ அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும்ல, ஒரு நாள் கேட்டால் போதுமா? அதாவது சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லினா நீங்கள் கைலாசத்துக்கு போயிடலான்னு சொன்னானா? சாகர நேரத்தில் சங்கரா ஞாபகம் வருமா? நீ வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதான் ஞாபகம் வரும். வாழ்நாள் ஃபுல்லாக நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்க அதான் ஞாபகம் வரும்.
மருந்து சாப்பிடும்போது குரங்கன் நினைக்காதுன்னு சொன்னால் அது மாதிரி கதையாக இருக்கு. அப்படி எப்படி டக்குன்னு வரும்? காந்தியை சுட்டும் போது ஹே ராம்னு சொன்னார். காரணம், வாழ்நாள் ஃபுல்லாக ராம் ராம் சொல்லிட்டு இருந்தார், எல்லாருக்கும் செஞ்சு காமிச்சிட்டு போனார். மோட்ச பரியந்தமை ஐஸ்வர்யத்தை பெறுவீராக என்பது கருத்து. இதெல்லாம் வந்து சொல்கிறது. அப்புறம் அவன் ரோகமில்லாதவனாக இருந்தால், அப்பா ரோகமில்லாதவனாக இருந்தால் புத்திரனது ஐஸ்வர்யத்தில் பிதா இருக்கலாம், அல்லது சந்நியாசம் பெற வேண்டும், அல்லது வனப்பிரசம் பெற வேண்டும். மூணில் ஏதாவது ஒன்று. ஒரு சமயம் மறித்தால் இவனை பூர்த்தி செய்து வைத்தாற்போல் அப்படியே அவனை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். அப்படியே அவனை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும்னு மந்திரம் முடியுது. இப்போ அவன், அதாவது யார், பிதா ரோகமில்லாதவனாக இருந்தால், வனத்திலிருந்து யோகாதிகளை அனுஷ்டிக்கத்தக்க திடம் இருந்தால், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே இப்போ இங்கே போயிடுமே, இவர் இவரை இல்லறத்தில் இருந்தால் எங்கே இவர் நிற்க முடியாது, நடக்க முடியாது, படிக்கட்டி ஏற முடியல, முட்டிலாம் வலிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்மா, ஒன்றும் பண்ணக்கூடாது. என்னது திடம் இருந்தால், பிதா ரோகமில்லாதவனாக இருந்தால், வனத்திலிருந்து யோகாதிகளை அனுஷ்டிக்கத்தக்க திடம் இருந்தால், புத்திரனது ஐஸ்வர்யத்தில் அவனால் கொடுக்கப்படும் ஆகார வஸ்திராதி போஜனங்களில் இருக்க வேண்டும். இங்கேருந்து அனுப்புறது வனத்துக்கு, அனுப்புறது அப்பாவுக்கு சாப்பாடு அப்படியும் இருக்கலாம். இல்லை மாதத்துக்கு ஒரு நாளைக்கு உள்ள மளிகை பொருட்களையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டும் வரலாம். அப்படிலாம் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். பிள்ளைங்க சில நேரம் சும்மா இருக்க மாட்டான், அவங்க வரக்கூடாது, இவங்க போகலாம். ஒரு சமயம் மறித்தால், சப்போஸ் மறிச்சிட்டாங்கன்னா, மேற்கண்ட சம்பிரதானம் என்ற கிரியை செய்த பிறகு ரோகம் முதலிய காரணங்களால் மறித்தால் இவனை பூர்த்தி செய்து வைத்தாற்போல, இப்புத்திரனை பிதா மேற்கண்ட சம்ஸ்காரத்தால் பரிபூர்ணமாக செய்து வைத்தாற்போல. அவன் இவனுக்கு செய்கிற மாதிரி இருக்கும், இவன் அவனுக்கு செய்கிற மாதிரி ஆகிடும், ரெண்டுமே சொல்லுது. அப்படியே அவனை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். அவனுக்கு பிரம்மமேதம் முதலிய சம்ஸ்காரங்களை செய்து அவனை உத்தம லோகங்களை பெற செய்ய வேண்டும். இருமுறை கூறி, ரெண்டு முறை சொல்லி அதை உறுதிப்படுத்துது. இதில் என்ன மந்திரங்கிறத பார்க்கலாம். அதாத்தக அதனால் இனி பிதா புத்திரம், அப்பா புத்திரம் புத்திரனுக்கு சம்பிரதானமிதி, சம்பிரதானமிதி எந்த சம்பிரதான விதிமுறைகளை சாச்சக்ஷதே கூறுகிறார். இந்த சம்பிரதானம்னா என்ன? தன்னுடைய எல்லாத்தையும் பையனுக்கு கொடுக்க போகிறாரு, அவன் வாங்கிக்கணும். பிதா புத்திரம் பிரேஷ்ய ஆகவயத்தை கூப்பிட்டு, அப்பா பிள்ளையை கூப்பிட்டு, நவை ஸ்ருன்னு ஆகாரம் இந்த பசுன் தர்ப்புள்ள பரப்பி, சம்சீர்யா அக்னி உபாசமாத, ஒரு குண்டத்தை வச்சு அக்னியை உண்டு பண்ணி, கும்பம் ஒரு கும்பத்தை வச்சு, கலச தேங்காய் மாவிடை எல்லாம் வச்சு கும்பம், ச பாத்திரம், இப்போ பாத்திரம்னா கலச பாத்திரம், நீர் பாத்திரம், உபானிதாயா ஹியா தேன வாசசா, வாசனா புதிய வஸ்திரம், வஸ்திரத்தை சம்பிரச்சன்னம், வஸ்திரத்துடன் வந்து கேள்விகளை வேண்டுகோள்களை ஹேத் வந்து நிற்கிறாரு. ஏத்தத் புத்திர உபரிஷ்டாது, மகன் தந்தையை வணங்கி உபரிஷ்டாது அபிநிஷ்பத்தியத்தை அருகிலேயே இழுத்தாப்பிலேயே நிற்கிறான். இந்திரியாணி இந்திரியங்களே இந்திரியங்களோடு, சஸ்பிருஷ்யதி ஸ்பிருஷ்யன தொட்டு, வ அஷ்யா அபிமுகதா நேருக்கு நேரே பார்த்தும், ஏவாசித்த எப்படி உயிர் எழுதும்போது எப்படி என்னென்னலாம் யோசனை பண்ணுவாங்க, அது மாதிரி தந்தை எல்லாத்தையும் யோசனை பண்ணுறார், பையனுக்கு என்னென்ன சொல்லணும் எது சொல்லணும் அப்படி நிற்கிறாரு, உயிர் எழுதுறது போல். இப்போ பிரார்த்தனையில் சொல்ல போகிறாரு. அதாஸ்மை இனி சம்பிரயச்சதி வேண்டுகோள், வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்,
வாச்சம் மே ட்வயி, வாச்சம் வாக்கை மே எனது வாக்கை, மே வாச்சம் ட்வயி உன்னிடத்தில் ததானீதி கொடுக்கிறேன் பிதா சொல்கிறது. வாச்சம் தே வாச்சம் வாக்கை, தே வாச்சம் உனது வாக்கை மையி என்னிடத்தில் ததீதி பெறுகிறேன் ஏற்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் புத்திரகா. அப்புறம் சக்ஷுர் மே ட்வயி ததானீதி பிதா, கண்களை உனக்கு கொடுக்கிறேன். சக்ஷுஸ்தே மயி தத இதி புத்திரக, சக்ஷுவை என்னிடத்தில் பெறுகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஸ்ரோத்ரமே ட்வயி ததானீதி பிதா, புரியுதுல்ல, ஈஸியாக புரியும், எப்படி சம்ஸ்கிருதம் புரியுது. ஸ்ரோத்ரமே ட்வயி காதுகளை, அதாவது எல்லா இந்திரியங்கள், ததானீதி குடிக்கிறேன் பிதா. ஸ்ரோத்ரம் தே மயி ததயிதி புத்திரக, ஸ்ரோத்தத்தை ஸ்ரோத்ர காது காதுங்கிற அந்த இந்திரியத்தை, அந்த இந்திரியங்கள் தான், எல்லாம் உறுப்புகள் இல்லை, அதனுடைய இந்திரியங்கள் சக்திகள் உட்பொருள்கள். இதி புத்திரக பெறுகிறேன். அடுத்தது மனோமே ட்வயி, என்னுடைய மனதை ட்வயி உன்னிடத்தில் ததானீதி குடிக்கிறேன் பிதா. மனசே மயி ததயிதி புத்திரக, மனதை என்னிடத்தில் பெறுகிறேன். அன்னரசான்மே ட்வயி ததானீதி, அன்னரசங்கள் சொத்துக்கள், அதாவது உணவு பதார்த்தங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன் பிதா. அன்னரசாஸ்தே மயி ததீதி, வாங்கி கொள்கிறேன். கர்மானிமே ட்வயி ததாதி, என்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் கொடுக்கிறேன். கர்மானி கர்மாக்கள் எல்லாத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் பிதா. கர்மானி தே மயி, அவர் விட்டு போன இவர் வீடு கட்டுறதுக்கு பணம் வாங்கியிருப்பார், பாதி கொடுத்துருப்பார், பாதி கொடுக்காம இவர் கொடுக்கணும் புள்ள. மயி ததயதி புத்திராக, ஏற்கிறேன். சுகதுக்கமே ட்வயி ததானீதி, என்னுடைய சுகதுக்கங்களை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் கொடுக்குறேன் ததானீதி. சுகதுக்கே தே மயி ததயதி, சுகதுக்கங்களை என்னிடத்தில் ஏற்கிறேன். ஆனந்தம் ரதி, என்னுடைய ஆனந்தம் ரத்திம், ரத்திம்னா என்னது, ரத்திம்னா கணவன் மனைவி, தாம்பத்தியம் பிரஜாத்தியம், அப்புறம் குழந்தைகள் உற்பத்தி மே, இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் எங்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ ட்வயி உன்னிடத்தில் ததானீதி பிதா, அப்பா தருகிறேன் இருக்கிறார். ஆனந்தம் ரதி பிரஜாதி, ஆனந்தம் தாம்பத்தியம் குழந்தைகள் பெற்றெடுப்பது எல்லாத்தையும் ஏற்கிறேன் புத்திரக. இத்தியாம் மே ட்வயி ததானீதி, என்னுடைய கொள்கைகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன், சர்வத்தையும் சம்பிரதானம் குடும்பன்ற. வித்தியாசே மயி தது ததி இதி புத்திரக, எல்லாற்றையும் எல்லாவற்றையும் ஏற்கிறேன். தியோ விஞாத்தவியம் புத்தி மனம், விஞாத்தவியம் அறியவற்றை, அறிய வேண்டியவற்றை, காமான் ஆசைகளை மே, எனது ஆசைகள் அறிவ அறிய அறிந்தவை புத்தி எல்லாவற்றையும் ததானீதி பிதா. தியோ விஞாத்தவியம் காமாசே மயி ததைதி புத்திர, எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன். அத தட்சிணா பிராக்கு, தென்கிழக்கு, அத தட்சிணா, தட்சிணான என்னது, வலது வலது பக்கம், வலது பக்கம் என்னது, நம்ம கிழக்கு பார்த்து நின்னா என்னது வலது பக்கம், சவுத்து, அதான் தென்கிழக்கு. தட்சிணா பிராக்கு பிராங்கு, பிராங்கு தட்சிணா பிராக்கு, தென்கிழக்கில் பிராங்கு முன்னாடி பூர்வ பகுதியில் பரிக்கிராமத்தி, அதாவது தென்கிழக்கு பக்கமாக அவனை அவரை சுற்றி, தம் பிதா அனுமந்திரையத்தி வந்து நிற்பான், இவரை கருத்து ஆலோசனையை சொல்ல போகிறார். யசோ யசோ, இப்போ இங்கே தான் யசோ கீர்த்தி ரெண்டு வார்த்தையும் வருது. யசோ இங்கே உள்ள புகழ், பிரம்ம வர்ச்சஸ் உன்னுடைய பிரம்மச்சரிய ஆற்றல், அன்னாத்தியம் அன்னாதிகள், கீர்த்தி அந்த பரலோகத்தில் நீ அடையக்கூடிய புகழ், ஜுஸ்மா ஜுஸ் ஜுசத்தாமிதி சத்குணங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன். அதே தரக சவ்யம் சமன்வய வேக்ஷித, உனக்கு நன்மை உண்டாகட்டும், வேக்ஷித பார்த்து பாணினா அந்தர்தாய வசனாத்து,
இந்த பாணினா கைகளால் அந்தர்தாய வசனாத்து துணிகளை மூடி இந்த இடது தோள்பட்டைய பிரச்சாத்திய மூடி சர்வான லோக்கான் நீ அடையக்கூடிய எல்லா லோகங்களும் காமான் ஆசைகளும் ஆப்னோஹிதி அடையப்பெறுவாய் சுயம் ஏகேத் ஷியாத் என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். புத்திரேஷ ஐஸ்வர்யம் மகனுடன் ஐஸ்வர்யம் மகனுடைய ஐஸ்வர்யத்தினால பிதா வசேத் அப்பா வசிக்கலாம் ரிட்டையர்மெண்ட்டு வீட்டிலையே எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்ல பேரண்ட்லாம் சொல்லிடுவாங்க, அறிவுள்ள பேரண்ட்லாம் இருக்கும்போதே பிரித்து கொடுத்துருவாங்க, சண்டை போட்டுக்காதீங்கன்னு. இல்லைன்னா இது மாதிரி இப்போ நம்ம வேதத்தை பிரம்மசூத்திரத்தில் வேதத்தில் நிறைய டவுட் வரும், உங்களுக்கு ஒன்றுமே டவுட்டு வரமாட்டேங்குது என்னென்னு கேட்டால் தெளிவாக புரியுதுன்றீங்க. ஆனால் டவுட்டு நிறைய வரும், வரணும், ஒழுங்காக பண்ணுனா வரும். என்ன நெத்தியில் சரி, புத்திரேஷ ஐஸ்வர்ய பிதா வசேத் வசிக்கலாம். பரிவா விரேஜையே பரிவராஜக்கு தீர்த்த யாத்திரை அப்படியே ஒரு ஊராக கிளம்பி இந்தியா ஃபுல்லாக சுற்றி வரலாம். யத்யு வை பிரேஜியா தேவைனம் ஒருவேளை சேர்ந்தே வாழலாம், அப்படி வாழ்க்கையை சமாபயத்தி முடித்து கொள்ளலாம். ததா சமாயபயத்தி சமாபயத்தி வியபவதி அப்படியாக இந்த வாழ்க்கை சுபமாக முடிகிறது அப்படின்னு இந்த சம்பிரதான வித்தையை வனப்பிரசதி இதெல்லாம் 50 வயசில் அந்த காலத்தில் பண்ணாங்க. 50 வயசு ஆனவங்களை என்ன பண்ணணும், எல்லாம் முறையாக ஒப்படைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்பாவுக்கு 50 வயசு இவனுக்கு 50 வயசு வர வரைக்கும் அப்பா என்ன பண்ணுறாரு, உனக்கு அறிவே கிடையாது, நீ ஒழுங்காக பண்ண மாட்டேன், நீ வந்து தனியாக ஒன்றும் செய்ய மாட்டேன், அவன் எல்லாம் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறது. நீ உத்தியோகத்துக்கு போ, அடிமை தொழில் தான் உனக்கெல்லாம், நமக்கு அப்படி சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தையை, நம்மலாம் மிடில் கிளாஸு லோ மிடில் கிளாஸு, நமக்குலாம் அடிமை தொழில் தான் சரியாக வரும், சொந்த காலெல்லாம் நிற்கணும்னு நினைக்காத, தோற்று போயிடுவேன். இவர் எல்லாம் முயற்சி பண்ணி தோற்று போன மாதிரியும் அவன் உத்தியோகம் போகிறவனை பிஸ்னஸ் பண்ண சொல்லுவான். சில பேரண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறவனா இருக்கிற பணத்தெலாம் அழிக்க பார்க்குறியா, நீ உத்தியோகத்துக்கு போ, அப்போ தான் நீயே சம்பாதிச்சு நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்கிற பேரண்ட்டும் இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டால் இதெல்லாம் சம்சாரம், இதெல்லாம் என்னது இந்த கர்மம்லாம் என்னது, எல்லாம் சம்சாரம். எங்கேயாவது விசாரத்தை பற்றி பேசுகிறானா பார்த்தீங்களா ஒருத்தனா, அது இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம செத்ததுக்கப்புறம் இவர் சாப்பிட்றாராம். நீ தான் எத்தனை முறை செத்துருக்க, எத்தனை முறை இந்த பாடியை விட்டுருக்க, சாகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு போடுமா, அவருக்கு வெளிச்சமான பகுதியில் வந்து சூரியன்லேருந்து இவருக்கு வந்து கதிர் வந்து இவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வாழ்த்தி யானை மேலே உட்கார வச்சு இவங்களை அழைச்சிட்டு போவோம் இவர் பண்ண வேலைக்கு. அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் கோயிலுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிளாக்கில் டிக்கெட் வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. அங்கே அதெல்லாம் செல்லாது, தெரியல. திரும்ப திரும்ப சம்சாரிக்க என்னது, இது சம்சாரிக்கு இதெல்லாம் என்னது, இதுதான் வாழ்க்கையே. ஏன் மெய்யறிவே கிடையாது அவனுக்கு, எப்போ பார்த்தாலும் காசு பணம் துட்டு மால் தங்கம் பவுனம் வைரம் அப்படியே சுற்றிட்டு செத்து போகிறான். அப்புறம் என்னது, மறுபடியும் செக்கு மாட்டு போகிறப்பு தான். இப்படி வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அதனால் சம்பிரதானம்னு ஒன்று இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்பா கடமைகளை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். குறுக்க நிற்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்பானால மோஸ்ட்லி பிரச்சனை வராது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றி வேல் முருகனுக்கரோ.